வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் ரொம்ப சுவையான கேரட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3 கேரட்டு நல்லா தொளியெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 3 கேரட்டையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்க, இதை நல்லா வடிகட்டி ஜூஸ் எடுத்து வச்சிட்டேன். இது 1 கப் அளவுக்கு கேரட் ஜூஸ் இருக்கு. இதுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சாச்சு. இதில் நான் 1/4 கப் அளவுக்கு சீனி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீனியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீனி நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த கேரட் ஜூஸோட கோதுமை மாவை கலந்து வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதோட. நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா நல்லா பேனில் ஒட்டாமல் வருது. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.